ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் டெவான் கான்வேவை ரீப்ளேஸ் பண்ணணுமா? எஸ் கைஸ், ரீசென்ட் டைம்ஸில் இதை பற்றி நிறைய டிபேட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஏன் திடீர்னு எல்லாரும் கான்வேக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? ஐபிஎல் 2023 ருத்து அண்ட் கான்வே நல்லா தானே ஓப்பன் வந்து பண்ணியிருந்தாங்க, அதையும் மீறி எதுக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அண்ட் இந்த சேஞ்ச் அப்படின்றது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றியும் ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம சிஎஸ்கே இன்னொரு புது லீக்ல டீம் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு சொல்கிறேன். சோனிய கொலைக்கும் லைக் கொடுத்துருங்க, வாங்க இஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புது லீக்ல சிஎஸ்கே டீம் வாங்க போறாங்கன்னு பேசுறப்ப ஆல்ரெடி நம்ம டீம் வாங்கி வச்சிருக்க எம்எல்சி லீகை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் டிஎஸ்கேவோட பிளேயர் ரிட்டன்ஷன், யாரெல்லாம் இந்த சீசனுக்கு வந்து ரீடைன் பண்றாங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சிஎஸ்கே எந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்மளோட செகண்ட் சேனலான எல்லோ வெர்ஷன்ஸ் ஃபேண்டசியில வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து தரேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மெயினா டிஎஸ்கே பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்கேவோட இந்த புது லீக் புது டீம் அந்த விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சிஎஸ்கே வந்து மொத்தமாக மூணு இடத்துல இருக்காங்க, இந்தியாவில், சவுத் ஆப்ரிக்காவில், அமெரிக்காவில். இப்போ அடுத்த டார்கெட்டாக இங்கிலாண்டை வந்து சிஎஸ்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. எல்லாருக்குமே தெரியும் இங்கிலாண்டில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து த 100 டோர்னமெண்ட்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். இந்த டோர்னமெண்ட்டை இப்போ முழுசாக வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு டோர்னமெண்ட்டை அந்த விண்டோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி நம்ம ECB வந்து பிளான் பண்ணிருக்காங்கலாமா? இரு, எதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமென்ட்ட ஸ்கிராப் பண்ணனும் அப்படினு கேட்டா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அதோட ஃபார்மட், அது வந்து ஒரு T20 கேம் கிடையாது, 100 பால் கேம். சோ அதுவே வந்து காம்ப்ளிகேட்டடா இருந்தனால அது வந்து பெரிய ஹிட்டா வந்து ஆகல, ஏதோ ஓட்டணுமே சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. செகண்ட் ரீசன், ரெவென்யூ வந்து நினைச்ச அளவுக்கு ஜெனரேட் ஆகல. லைக் அந்த லீக்ல ஆடுற டீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டே தான் வந்து ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லீக் ஸ்கிராப் பண்ணிட்டு அவங்க என்ன பிளான் போட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 100 டோர்னமென்ட் ஒத்தி வச்சிட்டு ஒரு T20 லீக் மாதிரி அதை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்களா. அண்ட் ECB வந்து இருக்க எல்லா டீமையும் வந்து அழிச்சிட்டு எப்படி IPL வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து டீம் வாங்கி நடத்துறாங்களோ, ஸோ அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிஸுக்கு டீமுக்கான அந்த ஏலத்தை வந்து விட பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்து வந்திருக்கு. இந்த லீக்ல ஒரு சில IPL டீம் ஓனர்ஸ் டீம் வாங்க ஆல்ரெடி வந்து பிளான் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் அதுல ஒரு முக்கியமான டீம் தான் CSK அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் CSK SRH ரெண்டு பேருமே வந்து இந்த லீக்ல கண்டிப்பா டீம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கிரிக் பஸ்லயே வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து 2025 தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் 2024 100 தான் வந்து நடக்கும், அண்ட் 100 லாஸ்ட் சீசனாக அது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்கேஸ் சிஎஸ்கே அங்கே ஒரு டீமை வந்து வாங்கினா யார் சிஎஸ்கேவோட ஐகான் பிளேயராக இருக்கணும் இங்கிலாண்டில் இருந்து அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த வருஷத்தோட விஷயத்துக்கு வந்து வருவோம். 2023 சிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான ரீசன் வந்து டெவான் கான்வே அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாடோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த காம்பினேஷனை மாத்தினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஃபேன்ஸ் சோசியல் மீடியாவில் பேசுறாங்கன்னா என்ன காரணம்? எஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் தான் அதுக்கான காரணம். டெவான் கான்வேவோட ஃபார்ம், ஒரு காலத்தில் கான்வேனா கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சினா கான்வே அப்படின்னு இருந்த கான்வே வந்து இப்போ பயங்கரமான ஒரு டஃப்பான ஃபேஸில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லலாம். பிகாஸ் அவரோட ஃபார்ம் வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்பவே வந்து மோசமாக இருக்கு. கான்வே மொதல் பார்த்த அந்த கான்வே வந்து இல்லை, அவர்கிட்ட அந்த ஃப்ளோ வந்து இல்லை, அவரோட பர்சனல் லைஃப்லையும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் வந்து மனசில் வச்சு ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் சிஎஸ்கே இந்த வருஷம் ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திராவை இறக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. எஸ், ரச்சின் ரவீந்திராவை இறக்குனா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அவர் இந்தியன் பிச்சர்ஸில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு வேர்ல்ட் கப்பில். ஸோ அது எல்லாமே வந்து தெரியுது. இன்னொரு விஷயம், அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், ஸோ ஃபியூச்சருக்குமே வந்து யூஸ் ஆவார். ருத்து அண்ட் ரச்சின் ஒரு 10 வந்து ஓப்பனிங் வந்து செட்டில் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லலாம். ஆனால் தோனி அண்ட் சிஎஸ்கேவை நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டைட்டில் வின்னிங் ஓப்பனிங் காம்பினேஷனை அவங்க மாற்ற வாய்ப்பே வந்து இல்லை. எஸ், கான்வேக்கு சான்ஸ் கொடுத்து அவர் ஃபெயிலே ஆனாலுமே வந்து பேக் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தெரியும் அவர் கான்வேனால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்ட காலம் வந்து இருக்கும், அதே மாதிரி தான் கான்வேக்குமே. இதை வந்து கடந்து வந்துட்டார்னா கண்டிப்பாக வந்து அடுத்து மாஸ்க் காட்டுவார். அண்ட் சிஎஸ்கே அவர் கூட வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே கான்வேவோடய வந்து ஓப்பன் பண்ணுமா இல்லை ரச்சின் ரவீந்திராவுக்கு போகணுமா, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை பற்றி எல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.